வணக்கம். சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வாருங்கள், சீன பிரஜைகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு. சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வு என்னவோ, போதுமான நிதி இல்லை, அரசாங்கம் கைவிரிப்பு. வெலிக்கடி சிறை படுகொலை, மன்னாரில் 38வது ஆண்டு நினைவேந்தல். பல நாடுகளுக்கு இலங்கை உந்துசக்தி, சேன விவசாயம் குறித்து ஜனாதிபதி பெருமிதம். அரிசி வகைகளின் விலைகள் அடுத்த வாரமளவில் குறைக்கப்படும், அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமுகே தெரிவிப்பு. வீட்டு வேலைகளில் சிறுவர்கள் கண்டறிய விசேட திட்டம், போலீசார் எச்சரிக்கை. பொது இடங்களில் முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து சிஐடி விசாரணை. எதிர்கால சந்ததியினருக்கான உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கை உறுதி செய்வதற்காக சேன விவசாயத்துக்கான இலங்கையின் அணுகுமுறை மேலும் பல நாடுகளுக்கு உந்து சக்தியாக அமையும் என தான் நம்புவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஐநா புதுச்சபை கூட்டத்தொடருக்கான தளத்தை அமைக்கும் வகையில் இத்தாலியின் ரோம் நகரில் நேற்றைய தினம் ஐநா உணவு முறைகள் மாநாட்டின் முன்னமர்வு நிகழ்வு ஆரம்பமானது. இதன்போது காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உணவுக்கான உரிமை என்பது ஓர் அடிப்படை மனித உரிமையாகும். தங்கள் மக்களுக்காக இந்த உரிமையை பாதுகாக்க அரசாங்கம் தனித்தனியாக செயற்பட்டாலும் உலகளாவிய உணவு முறையின் சிக்கல்களை பற்றி அவர்களின் புரிதலை அவர்கள் விரிவுபடுத்த வேண்டும். சேதன விவசாயம் என்பது எமது நாட்டுக்கு புதிதல்ல. புதிய அறிவியல் முன்னேற்றங்கள் மற்றும் முகாமைத்துவ நுட்பங்களுடன் இதில் புத்துயிர் பெற முயற்சிக்கின்றோம். உணவு முறையை மாற்றுவது மனித குலத்தையும் நாம் வாழும் உலகத்தையும் நிலைப்படுத்த நாம் கைகொள்ள வேண்டிய விடயங்களின் இன்றியமையாத பகுதியாகும். தற்போதைய கொரோனா தொற்று நோய் நிலைமையானது நாம் அனைவரும் ஆழமாக ஒன்றோடொன்று இணைந்திருக்கும் ஒரே உலகையை பகிர்ந்து கொள்கின்றோம் என்று எமது விழிப்புணர்வை பெரிதும் அதிகரித்துள்ளது. மனித குலமானது சமூக அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் அனைத்தும் உலகளாவியவே ஆகும். இவற்றை தனித்தனியாக எதிர்கொள்ள முடியாது. இவற்றை வெற்றி கொள்ள வேண்டுமானால் கூட்டாகவே எதிர்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க வேண்டிய நிலை காணப்பட்டாலும் நாட்டின் தற்போதைய நிதி நிலைமைகளின் அடிப்படையில் தேவையான மாற்றங்களை செய்ய போதுமான நிதி பலம் இல்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க பிரதமர் தலைமையிலான துணைக்குழுவை நியமிக்க அமைச்சரவை முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், நாட்டின் தற்போதைய நிதி நிலைமைகள் உடனடியாக மாற்றங்களை செய்ய அரசாங்கத்தால் முடியவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே ஆசிரியர் சம்பள திருத்தம் தொடர்பாக இதனுடன் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறை நடவடிக்கைகளை செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க கூடியதாக இருக்கும் என்பதோடு மீண்டும் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள சீன மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷெங்கொங்வினால் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிடம் உத்தியோகபூர்வமாக தடுப்பூசிகள் கையளிக்கப்பட்டன. இதன்போது உரையாற்றுக்கு இடையே அவர் மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்துள்ளார். சீன அரசாங்கம் 16 லட்சம் சீனோபாம் தடுப்பூசிகளை இலங்கைக்கு அன்பளிப்பு செய்துள்ளது. இந்த தடுப்பூசிகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காகவே சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டன. நாட்டில் ஈட்டப்படும் தடுப்பூசி செயற்பாடுகளில் பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகளில் 72% சீனோபாம் தடுப்பூசிகளாகும். இந்த நிலையில் 27 லட்சம் சீனோபாம் தடுப்பூசிகளை அன்பளிப்பு செய்து கொரோனா ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு சீன அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பை பெரிதும் மதிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் நிறைவடையும் போது 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கி முடிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, சுற்றுலாத்துறை நடவடிக்கைகளை செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க கூடியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மீண்டும் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள சீன மக்களுக்கு அழைப்பு விடுவதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் ஏற்படுத்தப்படும் ஒப்பந்தத்திற்கு அமைவாக அரிசி வகைகளின் விலைகள் அடுத்த வாரம் அளவில் குறைக்கப்படும் என அமைச்சர் மஹிந்தானந்தா அளுத்கமுகே தெரிவித்துள்ளார். அதற்கமைய இதற்கான உடன்படிக்கை ஒன்று கச்சா தரப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலான சட்ட ஏற்பாடு நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் நிறைவேற்றப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சட்ட ஏற்பாடு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் குறித்த அரிசி வகைகளுக்கான விலை நிர்ணயம் செயற்படும் என அமைச்சர் மஹிந்தானந்தா அளுத்கமுகே தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் 80% மக்கள் பயன்படுத்தும் நாட்டரசியின் விலையை 100 ரூபாயினை விட குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமுகே குறிப்பிட்டுள்ளார். நாடு எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் முழுமையாக திறக்கப்படும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் மேலும் 10.5 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டில் தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை 80% பூர்த்தி அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது காணப்படும் சுகாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நாட்டை முழுமையாக திறக்க நடவடிக்கை முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். Airlink Travel Limited, Canada to Sri Lanka, 416-292-6200, 416-317-4344, 647-505-3134. மேல் மாகாணத்தில் வீடுகளில் வேலைக்காக அமர்த்தப்பட்டுள்ள சிறுவர்களை கண்டறிவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். இதேவேளை வீடுகளில் வேலைக்காக அமர்த்தப்பட்டுள்ளவர்களின் வயதில்லையின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அஜித் ரோஹன் எச்சரித்துள்ளார். தயக்க மிஸ்ரமிக்கு ஷாலினியின் மர்ம மரணத்திற்கு பின்னர் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படும் விவகாரம் பூதாகாரமாக வெடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளார். நாளை காலை 10 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை படுகொலை தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக அவரிடம் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் இவ்வாறு வரவழைக்கப்பட்டுள்ளார். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தின் அடிப்படையில் இலங்கையில் நேற்றைய தினமே அதிகளவான பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் 437,878 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா பன்யாராட்சி தெரிவித்துள்ளார். இதேவேளை நேற்றைய தினத்தில் மாத்திரம் 356,628 பேருக்கு சீனாவின் சீனோபாம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் போடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது. பொது இடங்களில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இது தொடர்பாக ஆராயுமாறு நீதிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் தனுஷ்க தில்ஷான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார வழிமுறைகளுக்கு எதிராக நோய் பெருகும் வகையில் செயற்படுபவர்கள் குறித்து ஆராயப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமதி கிஷாலினியின் மரணத்திற்கு நீதி கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் சிறுமியின் மரணத்திற்கு காரணமான குற்றவாளிகள் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும், சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவதற்கு எதிரான தடை சட்டத்தை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை கொட்டகலை திம்புள்ள தோட்டத்தில் சிறுமி கிஷாலினியின் மரணத்திற்கு நீதி கோரி பாரிய போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலின் நாவலப்பட்டி திம்புள்ள பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக அப்பகுதியில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் வேலை செய்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்பட வேண்டும். தரகர் முதல் சிறுமியை வேலைக்கு அமர்த்தியவர்கள் வரை இதனுடன் தொடர்புபட்ட அனைவருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் வீட்டு பணியாளர்களாக செல்லும் பெண்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்தும் அவர்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறிப்பாக மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி பதிவாகும் எனவும் அந்த திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்தோடு வடமேல் மாகாணத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் இதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழைக்காலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகமானது அவ்வப்போது மழைக்காலத்திற்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரம்மொழி மேல் கடைவீதி பகுதி வீடொன்றில் 15 வயது சிறுமியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
நேற்று அதிகாலை 4 மணி அளவில் சிறுமியின் வீட்டார் 119 என்ற அவசர தொலைபேசி ஊடாக வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்றதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து சடலம் தொடர்பில் எல்படி நீதிமன்ற நீதவான் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு மரண விசாரணையின் பின் சடலம் நேற்று மாலை நாவலப்பட்டிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் சிறுமியின் மரணம் கொலியா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் சட்ட வைத்தியர் ஊடான பிரேத பரிசோதனை இன்று காலை இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். லஞ்ச ஊழல் வழக்கிலிருந்து அவங்கார்ட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதி மற்றும் பாலித்த பெர்னாண்டோ ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி வழக்கை தொடர முடியாது என்று பிரதிவாதிகள் எழுப்பிய முதற்கட்ட ஆட்சேபனையை நிராகரித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த முடிவை எதிர்த்து மேன்மையொட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளதாகவும் ஜூலை 15 மனு மீதான விசாரணை வரும்போது வழக்கு திரும்ப பெறப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவரது தரப்பினர் மேன்மையொட்டு நீதிமன்றத்தின் முன் தாக்கல் செய்த திருத்த மனுவை மீளப் பெற்றதாக சட்டத்தரணி அஜித் பதிரண தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதத்தின் பிற்பகுதியில் இலங்கையின் மேற்கு கடற்பரப்பில் எம்வி எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்துக்குள்ளான பின்னர் ஜூலை 23 நிலவரப்படி மொத்தம் 307 கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்படி கப்பல் தீ விபத்தை அடுத்து 258 ஆமைகள், 43 டொல்பின்கள் மற்றும் 6 திமிங்கலங்கள் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவழி அரசாங்க ஆய்வாளர் திணைக்களம் இந்த விவகாரம் குறித்த அறிக்கையை நேரடியாக சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. கடல் உயிரினங்களின் உயிரிழப்புக்கான காரணம் இன்னும் உறுதியாக கூறப்படவில்லை. இந்த நிலையில் சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க தெரிவிக்கையில் கடல் உயிரினங்கள் இறப்பதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். இது தொடர்பான விசாரணைகள் இன்னும் மேற்கொள்ள வருகின்றது என தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூக மீடியாவின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.